கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை நிறைத்து நடத்தி வந்திருக்கிறார். இன்று காலையிலும் தேவ சமூகத்தில் அவரை துதிக்க ஆராதிக்க அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அவருடைய கிருபை நம்மை நிரப்ப வாய்ப்பளித்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலையிலும் தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க அறிந்து கொள்ள பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கே மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, நன்மையினால் அவருக்கு மேன்மை உண்டாக செய்வாராக, உங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாக செய்வாராக. கடந்த வாரத்திலே அப்போஸ்தலர் 7:10 நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அடிமையாக எகிப்திற்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்பு அவனை தேவன் கொண்டு போன விதத்தை பார்த்தான். அதற்கு முந்தின வாரங்களிலே கடந்த வாரத்தில் எகிப்து தேசத்தில் அவனோடு இருந்த அல்லது அவனுக்கு நடந்த முக்கியமான ஒரு உண்மையை ஆண்டவர் கோடிட்டு காண்பித்தார். அது என்னவென்றால், தேவன் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். தேவன் அதை நிரூபித்தார். ஆண்டவர் அவனோடு இருந்து செய்த காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணினார். God made everything he did was to be successful. கர்த்தர் பிறருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். God granted favor in the eyes of his superiors. And God made him the reason for others to be blessed. அவன் நிமித்தம் கர்த்தர் போத்திப்பாரின் வீட்டை உள்ளே வெளியே இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்த்தோம். அதோடு சேர்ந்து குறிப்பாக கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது கர்த்தர் அவனோடு இருந்து செய்த 3 காரியங்கள். 1, அவனுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை விடுவிப்பது அல்ல ஆண்டவரின் நோக்கம், அவனை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவது. அதுவே கர்த்தருடைய நோக்கமாகவே விடுவித்த தேவன் அவனை தேவன் நினைத்த உயர்வுக்கு கொண்டு செல்வதற்கு எது தேவையோ தேவையானதை கொடுத்தார். ஞானத்தையும் கிருபையையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அவனை உயர்த்தினார். 1 அதிகாரத்திலே அடிமை வேலைக்காரன் என்று அழைக்கப்பட்ட அவனை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக, பல தேசங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்கிற மனிதனாக கர்த்தர் அவனை உயர்த்தி காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. படிப்படியாக தேவன் அவனை உயர்த்துகிறார். ஒரே நேரத்திலே கர்த்தர் அவனை மிக உன்னத ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார். கர்த்தர் அப்படி கொண்டு வரும்போது அவனுடைய உடையில் ஏற்பட்ட வித்தியாசங்களையும் நாம் பார்த்தோம். கர்த்தர் அவன் உடையிலே அதன் மூலமாய் குறிப்பிட விரும்பின உண்மையை நாம் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்தார். எப்படி இயேசுவின் உடையை அவரை உபத்திரப்படுத்தும் போது உரிந்து மாற்றி அவமானப்படுத்தினார்களோ, அவமானப்படுத்தப்பட்டவருக்கு எப்படி நிலையங்கி தரித்தவராய் மார்பர்கை பொற்கச்சை கட்டினவராய் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ராஜரீகம் உடையவராக காண்பிக்கிறாரோ, அதை போல உடைய பலவர் அங்கியை உரிந்து போடப்பட்ட நிலையிலே பல நிலைகளில் அவமானப்படுத்தப்பட்ட அவன் சிறையின் உடையிலிருந்து சிறந்த உடைக்கு வர கர்த்தர் அவனுக்கு கிருபை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருந்து தேவன் செய்வதற்கு நாம் பொறுத்திருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர் என்பதை நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே அப்போஸ்தலர் 7:11-16 உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? Acts chapter 7:11-16. பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சம் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை 1 அனுப்பினான். 2 யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பும் தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். அந்தப்படி யாக்கோபு எகிப்திற்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமிலே தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியாரிடத்தில் சொந்த கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். நல்ல ஆண்டவரே, வேதாகமத்தில் பதிவு செய்திருக்கிற சரித்திர உண்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் சரித்திர உண்மைகள் மட்டுமல்ல தேவனுடைய சத்தியத்தை நிலைநாட்டும் ஆண்டவரே சத்தியங்கள் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்று வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவர் நடப்பித்தவைகளை காணவும், எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்யும் விதங்களை நாங்கள் அறிந்து அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி நிற்கும் கிருபையை தரவும்,
எழுத உதவி செய்கிற பரிசுத்தாவியானவரின் சகாயத்தை நாங்கள் நாடி இருக்கிறோம். எங்கள் உள்ளங்களிலே உம்முடைய சத்தம் துணிப்பதாக, எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கிருபை நிறைந்திருப்பதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவின் மேலான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் யோசேப்போடு இருந்தார். யோசேப்புக்கு நடந்தவைகளை நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுது யோசேப்பு தன் குடும்பத்தினரை எகிப்தில் அழைத்து வர ஏற்பட்ட சூழ்நிலைகளை, யாக்கோபு தன் குடும்பமாக எகிப்திற்கு வந்த நிலைமையை நாம் இந்த வசனங்களிலே வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தில் 41 அதிகாரத்திலிருந்து இருக்கும் நிகழ்ச்சிகளை, 50 வரை உள்ள நிகழ்ச்சிகளை ஒரு 6 வசனங்களிலே ஸ்தேவானின் மூலம் சுருக்கமாக தெரிவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பல ஆண்டுகள் நடந்த நிகழ்ச்சிகள் ஒரு சில தகவல்களோடு இங்கு சொல்லப்பட்டிருக்க காண்கிறோம். இந்த பகுதியின் முக்கிய குறிப்பு, யாக்கோபின் குடும்பம் எகிப்திற்கு வந்தது. அபிரகாமே, உன் சந்ததி, உடன்படிக்கையின் சந்ததி எகிப்திற்கு போவார்கள் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னது இப்பொழுது யோசேப்பின் காலத்தில் யாக்கோவின் குடும்பத்திலே நடந்திருக்கிறது. அவர்கள் எகிப்திற்கு வந்தார்கள் என்று சொல்லப்படும் இந்த உண்மையை நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பகுதிக்கு தொடர்ந்து போகும்போது ஒரு சின்ன தகவல், போகும்போது யாத்திராகமத்திலும், யாத்திராகமம் 1 அதிகாரத்திலும், ஆதியாகமம் 46 அதிகாரத்திலும் நாம் பார்க்கும்போது யாக்கோவின் குடும்பத்தார் 70 பேர் அங்கு சென்றார்கள் என்று பார்க்கிறார். ஆனால் இங்கு 15 வசனத்தில் ஸ்தேவான் அதை குறித்து சொல்லும்போது 75 பேர் போனார்கள் என்று சொல்லியிருக்கிறது. 70 பேர் போனார்களா, 75 பேர் போனார்களா, வேதாகமம் இப்படி முரணாக சொல்லியிருக்குமா என்று சிலருக்கு கேள்விகள் வருவதுண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. 70 என்பது எபிரேய வேதத்தில் உள்ள ஒரு மொழியாக்கத்தில் உள்ளதான ஒரு எண். 75 என்பது அதே பகுதி கிரேக்க மொழியாக்கத்தில், செப்டுவாஜன் என்று சொல்கிற மொழியாக்கத்தில் எழுதப்பட்டிருந்த அந்த எண்ணிக்கை தகவலின்படி 75 என்று சொல்லப்படுகிறது. சிலர் அதற்கு கொடுக்கும் விளக்கம், யோசேப்பின் குமாரர் அதற்கு பின்பு இருந்தவர்கள் அவர்களையும் சேர்த்து அது 75 என்று சொல்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்று அல்ல. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டுமென்றால் எழுத உதவி செய்த ஆவியானவரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்ல, ஒன்று நிச்சயம், வேதாகமத்திலே 70 என்பது ஒரு முக்கியமான எண்ணிக்கையாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே 70 பேரை விசாரிப்பதற்காக ஏற்படுத்துவதை காண்கிறோம். 70 பேரீச்சை மரங்கள். இயேசு கிறிஸ்து 70 பேரை 2-2 பேராக அனுப்பினார். கர்த்தருக்கு மகிமை. 70 பேரை 2-2 பேராக அனுப்பினார். அது சில மொழியாக்கத்தில் 72 என்று கூட இருக்கிறது. ஆனால் 70 பேரை அனுப்பினார் என்பது முக்கியமான ஒன்று. எதுவோ ஒன்று நமக்கு நிச்சயம், யாக்கோபின் குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரையும் அங்கே 70 என்று சொல்வது கூட பெண்களை உள்ளடக்கினது அல்ல, ஆண்களை மட்டும் குறிப்பது. ஆகவே பெண்கள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அன்று எண்ணப்பட்ட முறைமை அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி யாக்கோபின் குடும்பத்திலிருந்து அத்தனை பேருமே ஆண்டவர் எகிப்திற்கு கொண்டு சென்றார் என்பது உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அவர்கள் போன நிலைமையை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தேவான் அவர்கள் போவதை குறித்து சொல்லும்போது முதல் முறை, இரண்டாம் தரம் என்று அவர்கள் போன நேரங்களை சொல்கிறார். முக்கியமாக நாம் பார்க்கும்போது யாக்கோபின் குடும்பத்தினர் 3 முறை எகிப்திற்கு போகிறார்கள். 2 முறை போய் வருகிறார்கள், 3வது முறை அங்கேயே தங்குகிறார்கள். அவைகளை இந்த பகுதியிலே ஸ்தேவான் சொல்ல காண்கிறோம். அவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்வதை காண கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெனிசிஸ் 42:1-5. ஆதியாகமம் 42 அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே யாக்கோபின் குடும்பத்தார் அல்லது அவனுடைய குமாரர் முதல் முறையாக எகிப்திற்கு போகிறார்கள். The first time they go to Egypt. இவர்களை போக வைத்தது எது? போக வைத்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், their need. அவர்களுக்கு ஒரு தேவை இருந்தது. பஞ்ச காலம், எங்கும் தானியம் கிடைக்கவில்லை. எகிப்து தேசத்தில் தானியம் உண்டு இருக்கிறது என்று யாக்கோபுக்கு தெரிய வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஆகவே பஞ்சகாலத்தில் உயிரோடு இருப்பதற்கு அவசியமாக ஆகாரம் தேவை என்று அறிந்து அவர்களுடைய தேவை அவர்களை எகிப்திற்கு போக வைத்தது. இட் வாஸ் தி நீட் தட் ட்ரோவ் தம் டு ஈஜிப்ட். தேவை நிமித்தம் அவர்கள் எகிப்திற்கு வருகிறார்கள். ஆனால் ஒன்று, அதற்கு பின்னால் இருக்கும் தேவனுடைய நடத்துதலையும் பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவைதான் தேவனை தேட, தேவ சமூகத்தை தேட, தேவனை தேட வைக்கிறது. ஆனால் உண்மையில் என்னவென்றால், அதற்கு பின்னால் திரைமறைவில் ஒரு தேவன் தம்முடைய நோக்கத்தை, தம்முடைய திட்டத்தை கொண்டு வந்து வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் ட்ரான் டு காட் பிகாஸ் ஆஃப் அ நீட். இன் ஜான் சாப்டர் 2:3, யோவான் எழுதின சுவிசேஷம் 2:3 வசனத்திலே, அதற்கு முந்தின வசனத்தில் பார்க்கிறோம், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். 3 வசனத்திலே, திராட்சரசம் குறைவுபட்டது என்று இயேசுவின் தாய் அறிந்தபோது அவரை நோக்கி, இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். தன் உறவினரின் குடும்ப கல்யாணம், அந்த கல்யாணத்தில் ஒரு குறைவு ஏற்பட்டுவிட்டது. எவராலும் அந்த நேரத்தில் உடனடியாக தீர்க்க முடியாத குறைவு. இந்த குறைவு தேவை வந்தவுடனே இந்த தேவை இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவிடத்தில் உதவி கேட்பதற்காக, ரிக்வஸ்ட் ஃபார் அன் இன்டர்வென்ஷன், பரிகாரம் தருவதற்காக கேட்கப் போவதை காண்கிறோம். தேவை தேவனிடம் நம்மை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 9:1, அவன் தகப்பனுடைய கழுதை தொலைந்து போய்விட்டது. தேடி தேடி பார்க்கிறார்கள், கிடைக்கவில்லை. நாட்களாயிற்று. கடைசியில் திரும்பி போய்விடலாமா என்ற நேரத்தில் ஒரு ஊர் பக்கத்திற்கு வருகிறார்கள். 9 1 சாமுவேல் 9:6, அந்த ஊரிலே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் என்று அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர் பெரியவர். அவரிடத்தில் போனால் அவர் சொல்லுகிறது எல்லாம் தப்பாமல் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All he says will surely come to pass. So they decide to go to him because perhaps he can show us the way that we should go. கழுதையை கண்டுபிடிக்க நான் போகக்கூடிய பாதை எது என்கிற பாதையை, திசையை, திக்கை அவர் நமக்கு சொல்லுவார் என்று அவருடைய தேவை சாமுவேலை தேடி போக சவுலை வைத்தது. ஆனால் தேவை நிமித்தம் போனவர்கள் போவதற்கு முன்பே ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொல்லிவிட்டார், நாளைக்கு உயரமான ஒரு மனிதன் வருவான், அவன்தான் இந்த ஜனங்களுக்கு நான் ராஜாவாக தேர்ந்தெடுத்த நபர், அவரை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று தேவை ஒரு மனிதனை கொண்டு வர, தேவன் அந்த மனிதனை குறித்து ஒரு நோக்கமுடையவர் என்கிற அந்த தேவ திட்டத்திற்கு அவன் வந்து பொருந்துகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இதை கேட்கும்போது நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஒருவேளை ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும், அல்லது ஒரு நெருக்கமாக இருந்திருக்கும், அல்லது ஒரு சிக்கலான காரியமாக இருந்திருக்கும், சில நேரத்தில் வியாதியாக இருந்திருக்கும், போராட்டங்களாக இருந்திருக்கும், சத்ருவின் தொல்லையாக இருந்திருக்கும், ஏதோ ஒன்று நம்மை தேவ சகாயத்தை, மனித உதவிகளுக்கு அப்பாற்பட்ட தேவ கரத்தின் தொடுதலை தேடி வர வைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வைத்திருந்தால் கர்த்தருக்கு கரங்களை உயர்த்து நன்றி சொல்ல வைக்கிறேன். அல்லே சொ கேட்கிறேன். ஆண்டவருடைய அற்புதமான கிருபை என்னவென்றால், அல்லே லூயா, தேவைக்காகத்தானே வந்தார்கள் என்று சொன்னவர்களை கர்த்தர் விடாமல் தேவ திட்டத்திற்குள் அவர்கள் இருக்கும்படி கர்த்தர் செட் பண்ணினார். அல்லே லூயா. ஆமென். அதுதான் முக்கியம். தேவனிடத்தில் வந்தபோது என் குறைகள் நீங்கினது, என் தேவை சந்திக்கப்பட்டது என்பதல்ல முக்கியம். அதன் மூலமாக ஐ ஃபவுண்ட் மை பிளேஸ் இன் த பிளான் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஆமென். காட் கைடட் மீ டு த ரைட் பிளேஸ் இன் ஹிஸ் பிளான் ஃபார் மை லைஃப். அவருடைய திட்டத்தில் எனக்குரிய சரியான இடத்தில் நான் வரும்படிக்கு ஹல்லேலூயா என் தேவை என்னை கொண்டு வந்தது என்று சொல்ல வைக்கிறார். அதுதான் எகிப்திற்கு போன முதலாவது பிரயாணத்தில் முக்கியமாக நாம் படிக்கும் பாடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கும் போதும், ஒருவேளை யாரும் சந்திக்க முடியாத தேவையின் அழுத்தத்தில் நீங்கள் இருந்தால், தேவ சமூகத்திற்கு வர கர்த்தர் உதவி செய்வாராக. அதன் மூலமாக தேவ தீர்மானத்தில் உங்களுக்கு உரிய பங்கை கண்டுகொள்ள தேவனுக்கு இடம் கொடுக்கும்படி அன்போடு நான் கேட்கிறேன். த செகண்ட் விசிட். 2வது எகிப்திற்கு போகிறார்கள். ஜெனசிஸ் 43:1-8. ஆதியாகமும் 43:1-8. இந்த முறை ஏன் போகிறார்கள்? ஆம், தானியம் கொள்ளத்தான் போகிறார்கள். எஸ், தே கோ டு பை கிரெயின்ஸ். தானியம் கொள்ளத்தான் போகிறார்கள். நோ, பட் த ரியல் ரீசன் ஃபார் தேர் கோயிங் இஸ்
ஹலைலூயா. ஏன் போகிறார்கள் என்றால், தே ஹட் கிவன் அ வேர்ட் டு ஜோசப். யோசேப்புக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஹலைலூயா, ஆமேன். என்ன வாக்கு? இப்படி சொல்கிறேன், யோசேப்பு அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். ஜோசப் ஹஸ் கமாண்டட் தெம். உங்களுக்கு ஒரு இளைய சகோதரன் இருக்கிறார் என்று சொன்னீர்களே, அந்த இளைய சகோதரன் வராவிட்டால் நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் அவனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் அனைவரும் பொய்யர், நீங்கள் நிஜஸ்தர் அல்ல, நீங்கள் பொய்யர் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று சொன்னதினாலே இரண்டாவது முறை எகிப்திற்கு போவதற்கு காரணம் தங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிப்பதற்காக. They went to Egypt to prove that they were genuine. Hallelujah, hallelujah, amen, hallelujah. அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று நிரூபிப்பதற்காக போனார்கள். தங்களை நிரூபிக்க, தாங்கள் உண்மை உள்ளவர்கள் தான் என்று நிரூபிப்பதற்காக போனார்கள். முதல் முறை தேவை நிமித்தம் போனார்கள், இரண்டாவது முறை நிரூபிப்பதற்காக, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக, தங்கள் மேல் உள்ள எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் போனார்கள். To prove themselves, to keep the word, oh, hallelujah, to fully, hallelujah, carry out the words of Joseph by taking Benjamin with them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், hallelujah. ஆகவே நிரூபித்து காட்டுவதற்காக போகும் ஒரு பணி இருக்கிறது. எஜமான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக போகும் ஒரு பிரயாணம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவரிடத்தில் நாம் தேவையோடு முதலாவது வருகிறோம், ஆனால் அதற்கு பின்பு நடப்பது என்ன? தேவை சந்திக்கப்பட்ட பின்பு இப்படியும் போய்விடலாமா? இல்லை, அவர் சொல்லும் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி காட்ட வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி காட்ட வேண்டும். நாம் ஏதோ சந்தர்ப்பவசமாக வந்துவிட்டு போகவில்லை, உண்மையாகவே ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் அவருடையவர்கள் தான் என்பதை நிரூபிப்பதற்கு போக வேண்டும். தேவையினால் வருவது ஒரு முறை குறுகிய நேரம், ஆனால் நிரூபிப்பதோ வாழ்நாள் முழுவதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், அல்லேலூயா. நாங்கள் போலியானவர்கள் அல்ல, நாங்கள் நடிப்பவர்கள் அல்ல, நாங்கள் உண்மையுள்ளவர்கள் தான் என்று நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கர்த்தர் அந்த வாய்ப்பையும் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது முறை போகிறார்கள். ஜெனசிஸ் 45:9-13, 45:9-13 13:13 காண்கிறோம். 46 அது நிறைவேற காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 46:5-6, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் மூன்றாவது முறை ஏன் போகிறார்கள். தேவையினாலா? தேவை உண்டு, ஆனால் தேவை முக்கிய காரணம் அல்ல. இட்ஸ் நாட் த ப்ரையாரிட்டி. நிரூபிப்பதற்காகவா? இல்லை, நிரூபித்தாகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முறை போவது யோசேப்பு அழைத்ததினாலே. ஜோசப் invited his father. நீங்கள் போய் என் தகப்பனை அழைத்து வாருங்கள். 45:9, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் டிலே மை ஃபாதர் என்று யோசேப்பு தகப்பனை அழைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்து 13 எகிப்து தேசத்தில் இருக்கிற மேன்மையானதை நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், சீக்கிரம் இந்த இடத்திற்கு அவரை வரும்படி செய்யுங்கள் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், ஆமேன் சொல்ல கேட்கிறேன். யோசேப்பின் உற்சாகமும் யோசேப்பின் உண்மையான அழைப்பும் அவர்களை வர வைத்தது. அது மட்டுமா? இல்லை. Chapter 45:17-20, 45:17-20 உள்ள வசனங்களை வாசித்தால், 20 கடைசியிலே, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே செய் என்றான். பார்வோன், யோசேப்பின் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கிற செய்தியை கேள்விப்பட்ட போது அவன் பார்வோன் ஆலோசனையாக சொல்லவில்லை, யோசேப்புக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? உன் தகப்பனாரை, உன் சகோதரர்களை, அவருடைய குடும்பம் அனைத்தையும் இங்கே வரும்படி செய் என்று கட்டளை கொடுக்கிறான். அல்லேலூயா. யோசேப்பின் அன்பின் அழைப்பு, பார்வோனின் உறுதியான கட்டளை. 46:3, 3 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்று ராத்திரியிலே கர்த்தருக்கு அது மாலையில் பலி செலுத்தி விட்டு நித்திரையாயிருக்கிறான் பெயர் சபாவில். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் பெயரை சொல்லி அவனை அழைத்து சொல்கிறார், யாக்கோவே நீ எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். யோசேப்பு தன் கைகளினால் உன் கண்களை மூடுவான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சாங்ஷன் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன் ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தர் அவன் போகும்படி அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார், ஆலோசனை சொல்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. வயிற்று பசி முதல் முறை போக செய்தது, யோசேப்பின் ஆணையும் நிரூபிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தமும் இரண்டாவது முறை போக செய்தது. மூன்றாவது முறையோ ஒரு அழைப்பு, ஒரு கட்டளை, தேவ நடத்துதல். An invitation, a command, and the guidance of God. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. இதுவே நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. தேவையினால் முதலாவது ஆண்டவரை சந்திக்க வருகிறோம். வரும்போது தேவ திட்டத்தில் நமக்கு இடம் இருக்கிறது என்று கண்டுகொள்ள கர்த்தர் செய்கிறார். அதற்கப்புறம் நான் உண்மையில் அவருடைய பிள்ளைகள் தான், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் என்று நிரூபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை செய்யும்போது நாம் நினைத்திராத ஆசீர்வாதங்களை, இதுவரைக்கும் தானியம் தற்காலிகமாக கிடைத்தது, இனிமேல் நிரந்தரமாக அது எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருப்பதற்கு அழைப்பினால் கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார், கட்டளையினால் ஒரு வாய்ப்பை தருகிறார், தேவன் நடத்துதலினால் ஒரு வாய்ப்பை தருகிறார். அல்லேலூயா. இந்த வேதபாடத்தில் பங்கு பெறுகிறவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் இந்த மூன்றின் மூலமாக தற்காலிக பரிகாரத்திலிருந்து நிரந்தர நன்மைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கும் வழிநடத்தி செல்ல இடம் கொடுக்கும்படி கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை பணிவாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மூன்று பிரயாணங்களின் முக்கிய காரணங்களும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் தேவன் நடத்தி காண்பிக்கும் நிச்சய அனுபவங்கள். ஏதோ ஒரு சரித்திர தகவலாக மட்டும் சொல்லவில்லை, நம்முடைய வாழ்க்கையிலே அதை கவனித்து அல்லேலூயா ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறை தேவைக்காக வரும்போது அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நிரூபிக்க வேண்டும் கர்த்தாவே, அதற்கு பின்பு தற்காலிக பரிகாரம் தந்தீர், இதன் மூலமாக தர விரும்புகிற நிரந்தர நன்மைக்கு என்னை நடத்துவீராக என்று கர்த்தரின் சத்தத்திற்கு. கர்த்தர் சில நேரத்தில் அழைப்பினால் கொடுப்பார், சில நேரத்தில் அரசாங்க ஆணையின் மூலம் கொடுப்பார், சில நேரத்தில் தேவனுடைய நேரடி கிருபையினால் கிடைக்க செய்வார். கர்த்தரதை நமக்கு தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். யோசேப்பை ஆண்டவர் எகிப்திற்கு கொண்டு போன போது ஆண்டவர் அவனை கொண்டு போன பாதை, வேதபாடத்தை படித்தவங்களுக்கு தெரிந்திருக்கும், வாஸ் மிஸ்டீரியஸ், புரிய முடியாதது, புதிராயிருந்தது. இவ்வளவு நல்லவனுக்கு இப்படி நடக்க வேண்டுமா என்று சிந்திக்க தூண்டும் வகையில் இட் வாஸ் மிஸ்டீரியஸ். வி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி ரீசன்ஸ் பிஹைண்ட் இட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மூன்று பிரயாணங்களிலும் அவன் சகோதரரை ஆண்டவர் நடத்தின விதம், அவன் தகப்பனை கொண்டு போன விதம், இவைகளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கும் தேவனுடைய நடத்துதல் எப்படிப்பட்டது என்பதை காண கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவதாக அவன் சகோதரர்களை ஆண்டவர் எகிப்திற்கு கொண்டு வருகிறான். God brings all his brethren to Egypt. Genesis 42:9. 42:9 அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். 42:9. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. Verse 8. அறிந்து கொள்கிறான். இங்கு யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களையும் காண்கிறோம். இவர்கள் வருகிறார்களே, அவருடைய பிரயாணம் முழுவதையும், வந்தது, வந்திருந்த போது நடந்தது, திரும்பி சென்ற போது நடந்தது, மீண்டு வந்தபோது நடந்தது, சகோதரர்களை ஆண்டவர் கொண்டு வருவதற்கு செய்த இந்த பயணப்பாதையிலே மிக முக்கியமாக நாம் காண்பது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத மாற்றங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் சில நேரத்தில் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவார், நடத்தும் அந்த பாதையில் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும், எதிர்பாராத மாற்றங்களும் இருக்கும், அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அது எப்படி என்று சொல்கிறேன். 42 அதிகாரம் 9:12 ஆகிய வசனங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா ஆமேன். அவனுடைய சகோதரர் அங்கு வருகிறார்கள், வந்தது தானியம் கொள்வதற்காக. They came to procure grain. தானியம் வாங்குவதற்காக வந்தார்கள். ஆனால் வந்தவர்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் வேவுகாரர் என்று பட்டம் சூட்டப்படுகிறார்கள். A genuine
procurement. But they were branded as spies. தேசத்தை வேவு பார்க்க வந்த வேவுகாரர் என்கிற இந்த பட்டத்தை தானிய வாங்க வேண்டிய இடத்துல அவர்களுக்கு வரும் என்று நினைக்கவே இல்லை. எதிர்பாராத ஒரு திருப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எதிர்பாராத ஒரு சிக்கல் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 42:17 chapter 42 and verse 17. தானியம் கொள்ளத்தான் வந்தார்கள். வந்த அவர்கள் எகிப்து தேசத்திலே அந்நிய தேசத்திலே 3 நாள் எல்லாரும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். They were put in prison for 3 days. Never expected this. பணத்தை கொண்டு வந்தார்கள் தானிய வாங்க. வாங்கிவிட்டு சீக்கிரமாக திரும்ப வேண்டும் என்று நினைத்து வந்தார்கள். All their plans crashed. அவருடைய திட்டங்கள் எல்லாம் சிதைந்து போனது. Unexpected turn. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாங்கி வந்த வழியை பார்த்து போக வேண்டியவர்கள், வாங்கி அரசாங்க சிறைக்கு நேராக போக எதிர்பாராத ஒரு திருப்பம். 42:19 In verse 19, யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் தானியம் வாங்கி இருக்கிறீர்கள், உங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும், உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள், அவனை திரும்ப அழைத்து வந்தால் தான் மறுபடியும் தானியம் கொள்ள வரலாம் என்று சொல்லிவிட்டு அவர்களை போக அனுப்பும் போது ஒன்று சொல்கிறான், நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்றால் உங்களில் ஒருவனை பிடித்து வையுங்கள். சிமியோனை பிடித்து சிறையில் வைக்கிறார்கள். 10 பேராய் போனோம், 10 பேராய் வருவோம் என்று நினைத்துத்தான் போனார்கள். ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் டர்ன். அவர்கள் எதிர்பாராத ஒரு சிக்கல், எதிர்பாராத ஒரு திருப்பம். 10 பேரில் ஒருவன் எகிப்திலே சிறைச்சாலையில் இருக்கிறான். 10 பேராய் வந்தவர்கள் 9 பேராய் திரும்பி போனார்கள். மகிழ்ச்சியோடு போக வேண்டும் என்று நினைத்து வந்தால் மனவேதனையோடு திரும்பி போகிறார்கள். அன்எக்ஸ்பெக்டட் டர்ன். 42:27 போகிறார்கள். போய் போகும் வழியிலே ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் கொடுப்பதற்காக சாக்கை திறக்கிறான். ஜஸ்ட் ஒன் மேன். திறந்தால் அவன் தானிய வாங்க கொடுத்த பணம் அதிலேயே இருக்கிறது. பயந்து விட்டான். நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நேராக போக வேண்டிய இடத்திலே இப்பொழுது கதையே மாறுவதை போல் இருக்கிறது. அவன் போட்ட பணம் அவன் சாக்கிலேயே வந்திருக்கிறது. இட் வாஸ் நெவர் எக்ஸ்பெக்டட். 43:18 இரண்டாவது முறை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் தானியம் கொள்ளும்படி வருகிறார்கள். தானியம் கொள்ளும்படி வந்த அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்த அவர்கள் எகிப்திலே யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார்கள். ஆமென். யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறார்கள். ஏனென்றால் போய் பார்த்தால் எல்லாருடைய பையிலும் பணம் இருக்கிறது. இதை எப்படியாவது நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்து அவருக்கு காணிக்கையும் எடுத்து வந்து மேலான பொருட்களையும் எடுத்து வந்து பணத்தையும் கொடுக்க வேண்டியதையும் இப்பொழுது வேண்டியதையும் 2 மடங்கு பணத்தையும் கொண்டு வந்து எல்லாம் ரெடியாக வந்து நின்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை சிறையில் தள்ளுவது போல எல்லாரும் அங்கே போய் நிற்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பேசுகிறார்கள், முன்னே நாம் சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம் கழுதைகளை எடுத்து கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவையெல்லாம் கொண்டு வந்தால் அமைதியாகிவிடும், பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைத்தால் இப்பொழுது புது பிரச்சனை தோடுவதை போல unexpected twist. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. chapter 44 and verse 12 இவர்கள் இரண்டாவது முறை வாங்கி திரும்ப போகிறார்கள். போகும்போது திடீரென்று யோசேப்பின் சேவகர் திரும்ப வந்து, நீங்கள் இப்படி செய்யலாமா? அநியாயமாக என் எஜமானின் வெள்ளி பாத்திரத்தை கொண்டு போகிறீர்களே என்று சொல்ல, எங்களிடத்தில் அப்படி கிடையாது, யாருடைய சாக்கில் இருக்கிறதோ அவனை பிடித்து கொள்ளலாம் என்று சொன்ன உடனே சாக்கை திறந்து பார்த்தால் பென்னியமீனின் சாக்கில் இருக்கிறது. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ். எதிர்பாராத சிக்கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் அவருடைய நன்மையினால் நிறைந்து நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் இப்படி எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத சிக்கல்கள் வரும்படி அனுமதிப்பார். அதை கேட்கும்போது உங்களுக்கு நடந்தது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். இவைகளை ஆண்டவர் ஏன் செய்ய வேண்டும்? சிறுமைப்படுத்தி சிரிக்க விரும்புகிறாரா அவர்? தன்னுடைய பிள்ளைகளை நொறுக்கி அவர் மகிழ விரும்புகிறாரா? இஸ் காட் அ சாடிஸ்ட்? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எதிர்பாராத திருப்பங்களை, சிக்கல்களை கர்த்தர் அனுமதிப்பதற்கு காரணம் இவைகளின் மூலமாக ஆண்டவர் செய்ய விரும்பின ஒன்று, God wanted to reveal the truth. உண்மையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்பினார். அல்லேலூயா. நேரில் பேசினால் ஏற்றுக்கொள்ள பக்குவம் அவர்களுக்கு இல்லை, நேரில் காண்பித்தால் கண்டுகொள்வதற்கு தகுதியோ திறமையோ அவர்களுக்கு இல்லை. ஆகவே எதிர்பாராத சிக்கல்கள், சிரமங்கள் அல்லது திருப்பங்களின் வாயிலாக தேவன் உண்மையை வெளிப்படுத்த விரும்பினார். என்ன உண்மை? மூன்று உண்மைகளை சொல்கிறேன். ஒன்று, God wanted to reveal each one about themselves. அவர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் அவர்களுக்கே கர்த்தர் காண்பிக்க விரும்பினார். அல்லேலூயா. ஆமீன் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்த குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்தினார். அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். எப்படி என்று சொல்கிறேன். சாப்டர் 42:13, 42:13 யோசேப்பு இடத்தில் அவர்கள் பேசும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் தகப்பனுக்கு 12 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 பேர் வந்திருக்கிறோம், ஒருவன் எங்கள் தகப்பனோடு இருக்கிறான். கடைசியிலே சொல்கிறார்கள், ஒருவன் காணாமற் போனான். என்னங்க ஆங்கிலத்தில் அழகாக, ஒன் இஸ் நோ மோர், நோ மோர்னா காலி ஆயிட்டான் சொல்கிறாங்க. அவன் காலியாகிவிட்டான், ஒருவன் காணாமற் போனான். எப்பா காணாமலாக போனான்? நீங்கள் தானே அவனை எகிப்திற்கு விற்று போட்டீர்கள். ஆனால் நீங்கள் செய்த குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளாமல் குற்றத்தை மறைக்க விரும்புகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த சிக்கல்கள், எதிர்பாராத திருப்பங்கள் தெரியுமா? நீங்கள் செய்த குற்றத்தை உணர ஒத்துக்கொள்ள உங்களுக்கு மனதில்லாத போது இந்த எதிர்பாராத திருப்பங்கள், சிக்கல்களின் மூலம் கர்த்தர் அதை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். உணர்த்தினாரா? ஆம். 21 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் துரோகம் செய்தது நம்மேல் வந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டின போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. இப்பந்தான் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அப்பொழுது சொல்லவே இல்லை, அவனை காணவில்லை என்றார்கள், அவனை குறித்து எங்களுக்கு தெரியாது என்றார்கள். இப்பொழுது எதிர்பாராத நெருக்கத்தின் வழி போகும்போது கர்த்தர் அவருடைய மனத்திரையில் ஃப்ளாஷ்பேக் போட்டு காண்பிக்கிறார். அன்றைக்கு 37 நடந்த நிகழ்ச்சியை அப்படியே ஒன்று விடாமல் படம் போட்டு காண்பிப்பதை போல கர்த்தர் காண்பிக்கிறார். அவன் அழுதது, அவன் கெஞ்சினது எல்லாம் மனத்திரையிலே மறுபடியும் வரும்படி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைத்தது போல் எல்லாம் நடந்திருந்தால் செய்த குற்றத்தை உணர்ந்திருக்க மாட்டார்கள். எதிர்பாராத திருப்பம் வந்தபோது, சிக்கல்கள் வந்தபோது அவர்களுக்கு கர்த்தர் அவர்களை காட்டினார். ஆமென். இன்னும் காட்டுகிறார். 44:4 கடைசியிலே, லாஸ்ட் பார்ட் ஆஃப் வெர்ஸ் 4 இன் சாப்டர் 44 ஆஃப் ஜெனசிஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? அவர்கள் அனைவரும் நாங்கள் உண்மை உள்ளவர்கள், நாங்கள் நிஜஸ்தர்கள் என்று யோசேப்பின் முன்பதாக சொன்னாலும் உண்மையிலே கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். உங்களுடைய ட்ரூ நேச்சர், உங்களுடைய உண்மை சுபாவம் என்ன தெரியுமா? நன்மை செய்த யோசேப்புக்கு தகப்பன் சொல்ல உங்களுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்தானே, அந்த நன்மை செய்த யோசேப்புக்கு நீங்கள் துரோகம் செய்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். உங்கள் 10 பேரையும் உங்கள் தகப்பன் நம்பினார், நம்பின அந்த தகப்பனுக்கு பொய்யை சொல்லி துரோகம் செய்தீர்கள். நீங்கள் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள், இதை உணர்ந்திருக்கவே மாட்டார்கள். எல்லாம் சுமூகமாய் போயிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. அவர்கள் மேல் அன்புள்ள தேவன் அவர்கள் குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்தி காண்பித்து அவர்கள் திருந்த வேண்டும் என்று வாய்ப்பு கொடுக்க விரும்பினதினாலே கர்த்தர் அப்படிப்பட்ட எதிர்பாரா சிக்கல்களை அனுமதிப்பதாக காண்கிறோம். 42:35 கடைசி பகுதியிலே, அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். எல்லாருடைய சாக்கிலும் எப்படி இந்த பணம் வந்தது என்று ஒரு ஆள் சாக்கிலே வந்திருந்தால் அது சான்ஸ். எல்லாருடைய சாக்கிலும் இருப்பதை பார்த்தபோது சென்ற சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கும் பயம் வந்தது. ஆண்டவர் உணர்த்துகிறார், நீங்கள் அறியாத ஒரு கரம் உங்களுக்கு பின்னால் கிரியை செய்கிறது.
அல்லேலூயா. நீங்கள் விளையாட்டு போல் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்கள். ஏதோ இருக்கிறது, பணம் இருக்கிறது, போகிறோம் வருகிறோம் என்று நினைக்கிறீர்கள். உங்களை உங்களுக்கு காண்பிப்பார். அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி வருகிற ஒரு கரம் இருக்கிறது. அந்த கரம் உங்களுக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் அந்த கரத்தை அங்கீகரித்து பயப்பட கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமேன். 1 சாமுவேலிலே உடன்படிக்கப்பட்டு பிலிஸ்திய தேசத்துக்கு போகும்போது கர்த்தர் அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் காணும்படி செய்தார். இது கர்த்தருடைய கரம் என்று காணும்படி செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அவர்களை அவர்களுக்கு காண்பித்தார். 2வது ஒரு வெளிப்படுத்தல் யோசேப்புக்கு வெளிப்படுத்துகிறார். யோசேப்பை வெளிப்படுத்துகிறார். God, there was a revelation to Joseph and revelation about Joseph. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because of these unexpected turns and twists, இந்த எதிர்பாரா சிக்கல்கள் திருப்பங்களின் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தின 2வது யோசேப்புக்கு ஒன்றை வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? 42:9 Chapter 42:9 யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நிறைத்து. அல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்புக்கு சொல்ல விரும்பினது என்ன? நீ 17 வயதாக இருக்கும்போது உனக்கு சொப்பனம் கொடுத்த தேவன் இருக்கிறார். அவர் உனக்கு கொடுத்த சொப்பனம் எல்லாரும் பரிகாசம் பண்ண ஒன்றா இருந்தது. இப்பொழுது யோசேப்பே, அந்த சொப்பனம் உண்மைதான். அந்த சொப்பனம் தேவன் கொடுத்ததுதான். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் பரிகாசம் பண்ணினாலும், எத்தனை பேர் உங்கள் சாட்சியை குறித்து கர்த்தர் உங்களுக்கு காண்பித்தார் சொன்னார் என்பதை குறித்து பரிகாசம் பண்ணினாலும், அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் கொடுத்திருந்தால் கர்த்தர் அதை நிரூபிப்பார், உங்களுக்கு நிரூபிப்பார், பிறருக்கு நிரூபிப்பார். நம்ப முடிந்தால் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லும்படி கேட்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அது மட்டுமல்ல, 8வது வசனத்திலே யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? ஆமேன், ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்? யோசேப்பே, சொப்பனத்தை நான் கொடுத்தேன், அது நிஜம், அது நிறைவேறுகிறது. உன் சகோதரர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் உன்னை 6வது வசனத்தில் முகம் குப்புற தரையிலே விழுந்து வணங்கினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார் தெரியுமா? உன் சொப்பனத்தில் நான் அன்று காண்பித்தது நிறைவேறுகிற நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த செய்தியை கேட்கிற வேதபாடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதை சொல்வாராக. கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் உங்களுக்கு தந்த உறுதிகள் இப்பொழுது இன்றிலிருந்து, இந்த வினாடியிலிருந்து நிறைவேற துவங்கி இருக்கிறது என்று உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. எதிர்பாராத சிக்கல்கள், எதிர்பாராத திருப்பங்கள், unexpected twists and turn, but in the midst of this, may God reveal to you that the time has come for the fulfillment of God given promises and revelations. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நம்பினால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? 42:18 இந்த யோசேப்பு ஏதோ ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் மட்டுமல்ல, ஏதோ ஒரு அரசாங்க அதிகாரி மட்டுமல்ல, அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். A man who fears God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மட்டுமல்ல, 42:34 45:22 இவைகளிலே பார்க்கும்போது அவன் தீமை செய்கிறவன் அல்ல, அவன் நன்மை செய்கிறவன். அவன் தன் சகோதரத்தில் சொல்கிறான், நீங்கள் போய் உங்கள் சகோதரனை அழைத்து வந்தால், கடைசி தம்பி அழைத்து வந்தால், இந்த தேசத்திலே நீங்கள் வியாபாரம் பண்ணலாம், நான் உங்களுக்கு வசதி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். எவ்வளவு நல்ல உள்ளம் அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரும்பி போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உணவு இருந்தும் போது அவனுடைய போஜனத்தை கொடுக்கிறார். பென்னியமீனுக்கு 5 மடங்கு கொடுக்கிறான். அவன் நன்மை செய்கிறவன், அவன் நல்லவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், அல்லேலூயா. அதை மட்டும் காண்பிக்கவில்லை, யோசேப்பை நமக்கு காண்பிக்கிறார். 37:17 இருந்த யோசேப் எப்படிப்பட்டவன்? ஆண்டவர் ஒன்றை சொன்னால் மறைத்து வைக்க தெரியாமல் உடனே சொல்பவன். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிற யோசேப் அப்படி அல்ல. எல்லாம் அவனுக்கு தெரிந்திருந்தும்
தான் யோசேப்பு தான் என்பதை வெளிப்படுத்தாமல் ரகசியத்தை மறைத்து வைக்க முதிர்ச்சி பெற்றவன். Mature enough to guard a secret. Unlike when he was 17, he could not contain a secret revealed by God. கர்த்தர் யோசேப்பை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நம்மை நமக்கு காண்பிப்பார், இயேசுவை நமக்கு காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிட. ஹல்லேலூயா. அதோடு நிறுத்து. அது மட்டுமல்ல, 43:11 chapter 43:11 அவருடைய தகப்பன் அவனுக்கு சொல்கிறான், தேசத்தின் உச்சிதங்களை எடுத்து கொண்டு போங்கள், அந்த மனிதனுக்கு இவைகளை காணிக்கையாக கொடுங்கள் என்கிறான். பரிசாக அல்ல, காணிக்கையாக. அவன் வெறும் ஒரு அதிகாரி அல்ல, அவன் மரியாதைக்கு உரியவன், வணக்கத்திற்கு உரியவன் என்பதை காட்டுகிறார். அல்லேலூயா. 45:11 சகோதரத்தில் சொல்லி அனுப்புகிறான், 2 வருடங்கள் ஆயிற்று, இன்னும் 5 வருடங்கள் பஞ்சங்கள் இருக்கும், ஆகவே நீங்கள் போய் சீக்கிரமாக எங்களை தகப்பனை அழைத்து வாருங்கள் என்றால் இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவன்? அல்லேலூயா. தனக்கு ஆண்டவர் நிறைந்த நன்மையை தந்திருக்கும் போது தன்னுடையவர்கள் ஒரு நாள் கூட அநியாயமாக கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் எவ்வளவு சீக்கிரத்தில் வர வேண்டுமோ என்று நினைத்து அவர்களை கொண்டு வருவதிலே, அவர்களை ஆதாயப்படுத்துவதிலே, சதேவ பாதத்தில் கொண்டு வருவதிலே அவன் துடிப்பாக உள்ளவன். கர்த்தர் உங்களை பிறருக்கு காண்பிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமென். ஹல்லேலூயா. 3வது ஒன்றை வெளிப்படுத்துகிறார், தேவனை இந்த சூழ்நிலையில் வெளிப்படுத்துகிறார், நம்மை நமக்கு காண்பிக்கிறார், யோசேப்பை நமக்கு காண்பிக்கிறார், அவனுக்கும் காண்பிக்கிறார், தேவனை பார்க்க வாய்ப்பு தருகிறார். எப்படி? 43:14 chapter 43 of Genesis verse 14 இந்த வசனத்தில் இந்த எதிர்பாரா திருப்பங்கள் நெருக்கங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும் போது சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். இதை யாக்கோபு முதலாவது சொல்கிறார். குமாரனை அனுப்புவதற்கு முன்பு யாக்கோபு சொல்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன். இதுவரைக்கும் அவர் பேச்சே வரல, பணமும் பிரயாணமும் தான் கணக்கில் இருந்தது. இப்பொழுது முதல் முறையாக சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், அவர்தான் பென்னியமீனை பாதுகாக்க வேண்டும், நம்மையும் பாதுகாக்க வேண்டும், இரக்கம் கிடைக்க செய்ய வேண்டும் என்று. ஹல்லேலூயா. எல்லாம் சுமூகமாய் போயிருந்தால் இந்த சர்வ வல்ல தேவன் அங்கே தென்பட்டிருக்கவே மாட்டார். எதிர்பாராத நெருக்கமும் திருப்பமும் வந்தபோது ஹல்லேலூயா, ஆமென், the family begins to recognize the hallelujah, amen, unforgettable role, the eminence of the almighty God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன் சொல்ல. கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஆமேன். இப்பொழுது யாக்கோபு சகோதரரை பார்த்து சொல்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. என்ன சொல்கிறான்? அல்லேலூயா, ஆமேன். 23 அல்லேலூயா. உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். யோசேப்பு யாரும் அந்நியன் என்று நினைக்கிறார்கள், ஆனால் இந்த நெருக்கடியான எதிர்பாராத ட்விஸ், இந்த சூழ்நிலையிலே யோசேப்பு ஒரு ஆண்டவரை காண்பிக்கிறார். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் புதையல்களை, புரியாத நன்மைகளை கண்டுபிடிக்க செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன் சொல்ல கேட்கிறேன். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று பொய் சொன்னானா? இல்லை, பொய் சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். உங்களுக்கு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன், மற்ற எல்லா மக்களிடத்திலும் விலைக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் என்னை விற்று போட்டவர்கள், ஆனால் நான் உங்களுக்கு விலைக்கு தானியம் கொடுக்க கடமைப்பட்டவன் அல்ல, உங்களுக்கு இலவசமாக கொடுக்க கடமைப்பட்டவன். அதனால் தான் சொல்கிறான், உங்கள் பணம் உங்கள் தேவன் எனக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன் சொல்ல கேட்கிறேன். தேவனை காண உதவி செய்கிறார். ஆமேன். 1 Samuel 16:13 we find David being anointed in the midst of his brethren. சகோதர நடுவிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். பண்ணப்பட்டவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட், எதிர்பாராத ஒரு திருப்பம் வருகிறது. 43வது வசனத்தில் chapter 43 சவுலுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. வாத்திய வாசிக்க, வீட்டில் இருந்தவன் காட்டில் இருந்தவன் வீட்டுக்கு வருகிறான், வீட்டில் இருந்தவன் அரண்மனைக்கு போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா, ஆமேன் சொல்ல கேட்கிறேன். 17:15 1 Samuel 17:15 after being a while in palace playing music for King Saul, David returns to Bethlehem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சவுலை விட்டு திரும்பி பெத்லகேமில் இருக்கிற, மறுபடியும்
அபிஷேகம் பெற்றவன், அங்கீகாரம், நல்ல மியூசிக் வாசிக்கிறவன் என்று அங்கீகாரம் பெற்றவன் இப்பொழுது மறுபடியும் ஆடு மேய்க்க போகிறான். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், எதிர்பாராத திருப்பம். அல்லேலூயா, ஆமென். மறுபடியும் பழைய வேலைக்கு அவன் போக காண்கிறான். நாம இருந்தால் இந்த தைலம், இந்த அபிஷேகம் வந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற நிலையிலே நாம் இதற்கு இடம் கொடுத்திருக்கவே மாட்டோம். பட் தேர் வாஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன் இன் டேவிட்ஸ் லைஃப். போகிறான், ஆடுகளோடு நன்றாக இருக்கிறான். திடீரென்று தகப்பன் அழைக்கிறார். இராணுவத்தில் இருக்கிற சகோதரர்களை, தன் பிள்ளைகளை விசாரித்து வர சொல்கிறார். அங்கு போகிறான். தேர் வாஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன். கோலியாத்தை ஜெயிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கோலியாத்தை ஜெயித்து திரும்ப வருகிறான். 55வது வசனத்தில் எனக்கு புரியாத ஒன்று, அப்பொழுது சவுல் அவனை, அப்னேரை பார்த்து கேட்கிறான், அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன்? இந்த பிள்ளையாண்டான் தான் ரொம்ப நாளாக உனக்கு முன்னால் கிட்டார் வாசித்தான், தெரியலையா உனக்கு? இவன் தான் உனக்கு முன்னால் அசுத்தாய் வந்தபோது வாத்திய வாசித்தவன், தெரியவில்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் வாழ்க்கையில் இருந்த டேர்ன் என்ன? யாருக்கு நன்மை செய்தானோ அவரே அவனை மறந்து விட்டார், மறந்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, அடுத்து என்ன ஆகிறது? ராஜாவுக்கு இருக்கிற எல்லா படைத்தலைவர்களுக்கும் பொறுப்பாக மாறுகிறான். பாடிகார்ட்ஸுக்கு, மெய்க்காவலர்களுக்கு தலைவனாக மாறுகிறான். அங்கிருந்து மருமகளாக, மருமகனாக மாறுகிறார். மாறினால் வீட்டில் இருக்க முடியவில்லை, ஓடி போக வேண்டிய எதிர்பாரா திருப்பம் அவனுக்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எதிர்பாராத திருப்பங்கள், சிக்கல்கள் தாவீதின் வாழ்க்கையிலே வந்ததை எதற்கு? இவைகளின் மூலமாய் ஆண்டவர் ஒன்றை வெளிப்படுத்த விரும்பினார். என்ன வெளிப்படுத்த விரும்பினார்? தாவீதை, அவர் எப்படிப்பட்டவன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சவுலுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்த விரும்பினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரத்தில் நீங்கள் செல்லும் பாதையில் எதிர்பாராத திருப்பங்களும் சிக்கல்களும் ஏற்படுவதைப் போல் இருந்தால், அதற்கு ஒரு காரணமும் இல்லாதது போல் தெரிந்தால், கர்த்தர் நீங்கள் உண்மை உள்ளவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை பிறருக்கு விளங்க செய்வதற்காக கர்த்தர் அதை அனுமதிப்பதாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறவன். அப்படி பயன்படுத்தப்படுகிறவன், ஏரோது ராஜாவின் குற்றத்தை குறித்து அவனுக்கு எடுத்துச் சொல்கிறான். வல்லமையாய் பயன்படுத்தப்படுத்தவர்களுக்கு சிறைச்சாலை வருகிறது. சடன் ட்விஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் இருப்பவனை ஒவ்வொரு நாளும் ஏரோது அழைத்து, இன் மார்க் சாப்டர் 6, மார்க் சாப்டர் 6 அண்ட் வேர்ஸ் 20, 26 வசனத்தில், தனக்கு முக்கிய ஆலோசனை வேண்டும், முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றால் சிறையில் இருக்கிற யோவானை அழைத்து, அப்பா அது பிரச்சனை, தயவுசெய்து இதற்கு ஆலோசனை சொல்லும் என்று கேட்டு செய்து வந்தான். ஏரோது தன் அவசரத்திற்காக பயன்படுத்தினான். எதிர்பாராத ஒரு திருப்பம், திடீரென்று ஒரு திருப்பம். அவன் தலை சிறைச்சேதம் பண்ணப்பட்டு தாளந்து ஒரு தட்டில் வைத்து கொடுக்க போகிறது. அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை அனுமதிப்பதற்கு காரணம் என்ன? எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், பிசாசு எவ்வளவு போக்கிரி என்பதை காண்பிப்பதற்காக. அந்தகார வல்லமை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்கிற வல்லமை எப்படி அநியாயமானது, அயோக்கியத்தனமானது என்பதை காண்பிக்கிறார். நன்மை பெற்று நன்மைக்கு தீமை செய்யும் சக்தி பிசாசின் சக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் சாப்டர் 14, ஆண்டவர் பவுலும் பர்னபாவும் லீஸ்திரா பட்டணத்திற்கு போகும்படி செய்கிறார். இதற்கு முந்தின ஊரிலிருந்து விரட்டப்படுகிறார்கள். இப்பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. எதிர்பாராத திருப்பம். வந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பிறவிச்சப்பான் எழுந்து நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. திடீரென்று மாறுகிறது. தேவர்கள் என்று நினைத்து அவர்களை வழிபட துவங்குகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன். கடைசியிலே அவர் மேல் கல்லறிப்படுகிறார்கள். அவனை செத்தவனாக கொண்டு போகிறார்கள். சடன் ட்விஸ். அந்த ஊரில் பெரிய ரிவைவல் வந்து ஒரு பெரிய சபை உடனே எழும்பி இருக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை. எதிர்பாராத திருப்பம். ஏன் இதை செய்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் எப்படிப்பட்டவன் என்று காண்பிப்பதற்காக தேவன் செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இரண்டாவது, ஜெனசிஸ் 46:42, த லாஸ்ட் பார்ட் ஆஃப் வெர்ஸ் 36, 42வது அதிகாரம் 36வது வசனம். இப்பொழுது ஆண்டவர் யாக்கோபை கொண்டு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது யாக்கோபு வருவதற்கு கர்த்தர் வாய்ப்பு பண்ணுகிறார். யாக்கோபை கொண்டு வருவதற்கு தேவன் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது?
எதிர்பாராத திருப்பங்கள் அல்ல, எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். சிலருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் சிக்கல்கள் பாதையில் வரும். தேவன் அதன் மூலமாக நன்மை புலப்பட செய்வார், மேன்மைக்கு வழியாக மாற்றுவார். சிலருடைய வாழ்க்கையிலே எவ்ரிதிங் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆப்போசிட், எதிர்பாராததும் எதிரானதுமான காரியங்களே நடக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். கொஞ்சமும் எதிர்பார்க்காதது முழுக்க முழுக்க எதிரானது, அப்படி சில கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோசேப்பை அனுப்பினான், திரும்ப யோசேப்பின் வஸ்திரம்தான் வருகிறது. யாக்கோபு கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை, யாக்கோபுக்கு முழுக்க முழுக்க எதிரானதாக இருந்தது. 10 பேரை அனுப்புகிறான் தானியம் கொள்ள, 9 பேர் திரும்பி வருகிறார்கள், ஒருவன் பிடித்து வைக்கப்படுவான். யாக்கோபு கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை, யாக்கோபின் கற்பனைக்கும் ஆசைக்கும் மனதிற்கும் எதிரானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். இப்பொழுது பெஞ்சமினை கொண்டு போ, பென்னிமீனை கொண்டு போக வேண்டும் என்கிறார்கள். அது யாக்கோபு கொஞ்சமும் நிறைத்திராதது. யோசேப்பு போய்விட்டான், சிமியோனும் போய்விட்டான், இவனை விடவே மாட்டேன் என்று சொல்லி வைத்திருந்தான். கொஞ்சமும் எதிர்பாராதது எல் முழுக்க முழுக்க எதிரானது. கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா, தேவன் உங்களை நடத்தி வரும் பாதையில் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காததும் முழுக்க முழுக்க உங்களுக்கு எதிரானதுமான சூழ்நிலைகள் வந்தால் கர்த்தர் உங்களை கைவிட்டார் என்று நினைத்து ஒதுங்காதிருங்கள். ஆண்டவர் நடத்தும் பாதைகளிலே ஒன்று அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஏன் அதை செய்கிறார், ஏன் அதை செய்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் செய்வதற்கு காரணம், 46:3 கர்த்தர், ஹல்லேலூயா, நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் இதை செய்கிறேன், நீ தைரியமாக போ என்று யாக்கோபே உனக்கு தம்மை ரீ அஷ்யூர் பண்ணுவதற்காக கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவர் உன்னோடு தான், உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களுக்காகத்தான் இருக்கிறார். அவர் உங்கள் காரியங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஹீ கண்ட்ரோல்ஸ் எவ்ரி மூவ்மெண்ட். அனைத்தையும் அவரே அடக்கி ஆள்கிறார். அந்த தேவன் எங்கோ இல்லை, உங்களோடு இருக்கிறார் என்பதை நேரடியாக வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்வதற்காக, டு ரீஅஷ்யூர். சம்டைம்ஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஃபுல்லி ஆப்போசிட் ஹேப்பன்ஸ் டு காட்ஸ் சில்ட்ரன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல விரும்பினால் சொல்லும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 43 ஹல்லேலூயா. இப்படி இருந்தது கர்த்தர் எப்படி அதை நிரூபித்தார்? கர்த்தர் நிரூபித்ததை சொல்கிறேன். இப்படி வந்ததினால்தான் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்பதை கேட்க செய்தார். யாக்கோபே, எதிர்பாராததும் முழுக்க முழுக்க எதிரானதும் உன் வாழ்க்கையிலே நடக்கிறதா? சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்க என்ன செய்வார் தெரியுமா? நீ கொஞ்சமும் எதிர்பாராத நன்மை, நீ நம்பாதிருந்த நன்மை உனக்கு நடக்கும்படி கர்த்தர் செய்வார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 43:10-11 chapter 43:11 தன் பிள்ளைகளை சகோதர மக்களை பார்த்து சொல்கிறான் யாக்கோபு, நீங்கள் அந்த மனிதனுக்கு காணிக்கைகளை கொண்டு போங்கள். நம்முடைய தேசத்திலே பெஸ்ட்டு, அந்தந்த ஒவ்வொரு ஊருக்கும் சிறப்பானது இருக்கும். அந்த பண்டங்களெல்லாம் எடுத்து கொண்டு போங்கள், அவனுக்கு காணிக்கையாக கொண்டு போங்கள். ஏன்? அந்த மனிதனின் கோபத்தை சாந்திப்படுத்துவதற்காக, அமைதல் படுத்துவதற்காக, டு அப்பீஸ் ஜோசப், அவனை திருப்திப்படுத்துவதற்காக, சமாதானப்படுத்துவதற்காக போங்கள் என்று சொன்னால், 45:22-24 chapter 45:22-24 அல்லேலூயா. அவன் கொஞ்சமும் நினைக்கல இப்படி வரும் என்று. யோசேப்பு என்ன செய்தார் தெரியுமா? 23:10 எகிப்து தேசத்தின் உச்சிதமான பதார்த்தங்கள். அல்லேலூயா. அடுத்த 10 இருக்கிற பெயர் சபாவின் இங்கு வருவரைக்கும் தேவையான ஆகாரம் பதார்த்தங்கள், அப்பாவுக்கென்று அவர் விரும்புகிற சில பொருட்கள், 10 20 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனையும் யாக்கோபுக்கும் அவன் குடும்பத்திற்கும் அனுப்பி வைக்கிறான். யாக்கோபு நினைத்தான், நான் கொடுக்கும் இந்த சின்ன காரியங்கள் யோசேப்பை திருப்தி செய்யும் என்று நினைத்தால், அதை விட முழு குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக
ஆனந்தத்தில் வைக்கக்கூடிய எதிர்பாராத ஆசீர்வாதங்களை, எதிர்பாராத, நான் இப்படி சொல்கிறேன், சுமக்க முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்து, மகனே எதிர்பாராத எதிர்ப்புகள் வந்தபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நான் உன்னை மறந்தேன் என்று நினைத்தா இல்லை, நீ உறுதியாக இருப்பாய் என்றார். நீ எதிர்பாராத, நீ சுமக்க முடியாத, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உள்ள ஆசீர்வாதத்தையும் நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமா செய்கிறார்? 46:5, ஹல்லேலூயா, 45:19, 45:19 and 46:5, இந்த வசனங்களிலே காண்பது என்ன? பார்வோன் யாக்கோபை அழைத்து வருவதற்கு யோசேப்பு இடத்துல சொல்கிறார், அப்பா எகிப்து தேசத்திலிருந்து வண்டிகளை அனுப்பு. யாருடைய வண்டி? பார்வோனின் வர வண்டிகள். அல்லேலூயா. கவர்மெண்ட் வெஹிக்கல் பார்வோனுடையது. பார்வோனுடைய வாகனத்திலே யாரை கொண்டு வருவார்கள்? பார்வோனுக்கு சமமான ராஜாவை கொண்டு வருவார்கள். அவனுடைய ஸ்டேட்டஸுக்கு பொருத்தமான இன்னொரு ராஜாவை அவனுடைய கார், அவனுடைய வாகனத்தில், அன்றைய கார் இல்லை, வாகனத்தில் கொண்டு வருவார்கள். இப்பொழுது எதிர்பாராததும் எதிர்ப்பானதும் நடந்து கொண்டிருந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் அவருக்கு, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன் தகப்பனின் தேவன் உன்னை கைவிடுவதில்லை என்று எப்படி நிரூபிக்கிறார் தெரியுமா? எல்லாம் சுமூகமாக நடக்கும் போது அல்ல, எதிர்ப்பாக இருக்கும் போதே எப்படி நிரூபிக்கிறார் என்றால், யோசேப்பே நீ எகிப்திற்கு போகிறாய் என்றால் ராஜ மரியாதையோடு உன்னை அழைத்து செல்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா, ஆமேன். ராஜ மரியாதையோடு அழைத்து செல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை கேட்ட உடனே 46:6 என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, நான் எதிர்பாராத மேன்மையில் எனக்கு தந்திருக்கிறார், சுமக்க முடியாத நன்மைகளை தந்திருக்கிறார் என்று அறிந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த தேவனுக்கு யாக்கோபு பலி செலுத்துகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்வார். எதிர்பாராத எதிர்ப்புகள், எல்லாம் எதிராக இருக்கிற காரியங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் அப்பொழுது நினைத்து பார்க்காத நன்மைகள், ராஜரீக மேன்மைகள் உங்கள் பாதையில் வரும்படி செய்வார். வரும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்து விடாதிருங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடாக. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாளுக்கு புரியவில்லை, கல்வாரி அடிச்சுவதில் இருக்கிறாள். யோவான் 19:25 தன் வயிற்றில் பிறந்த இந்த மகன் சிலுவையில் அறையப்படுகிறான். புரியவில்லை அவளுக்கு. தேவதூதன் சொன்னபோது தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி நடக்கிறதே என்று எதெல்லாம் எதிராக இருப்பது போல் தெரிகிறது. ஒரு பட்டயம் அவள் ஆத்துமாவை சொல்லப்பட்டதைப் போல ஊடுருவி போனது. ஆனால் அப்போஸ்தலர் 1 வரும்போது, 2 வரும்போது அந்த மரியாளுக்கு கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறார். பேதுருவின் பிரசங்கத்தின் மூலமாக இயேசு என்பவர் சாதாரண மனிதன் அல்ல, உயிர்த்தெழுந்த கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. மரியாளே, இயேசுவுக்கு எதிர்பார, நீ எதிர்பாராத மேன்மையை கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். 3, சற்று நேரமாகிறதானாலும் பொறுத்துக்கொள்ள கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 50:20, Genesis 50:20, சகோதரருக்கு காண்பிக்கிறார் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். யாக்கோபுக்கு காண்பிக்கிறார் எவ்ரிதிங் அன்எக்ஸ்பெக்டட், எவ்ரிதிங் ஆப்போசிட், அப்போசிங், எதிரானதும் எதிர்ப்பானதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யோசேப்பு நடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்து சொல்கிறான், கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணினார். ஆமேன், ஆமேன். ஒரு சிலருக்கு சிக்கல்கள், திருப்பங்கள் முன்கீமாய்ப்படுகிறது. இன்னொருவருக்கு எதிர்ப்புகளும் எதிர்பாராதவைகளும் படுகிறது. 3 ஆளுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தது, அது எல்லாம் அவன் கண்ணில் படவில்லை. ஆரம்பம் கண்ணில் படவில்லை, பாதை கண்ணில் படவில்லை, முடிவு மட்டும்தான் கண்ணில் படுகிறது. இவையெல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். ஆமேன், ஹல்லேலூயா. அவன் முடிவை பார்த்தபோது என்ன செய்கிறான்? இந்த தேவன் நன்மை செய்கிற தேவன், இந்த தேவனிடத்தில் தீமை கிடையாது, இந்த தேவன் தீமையாக வருவதையும் நன்மையாக மாற்றுகிறவர் என்று அங்கீகரிக்க வைத்தார்.
வெளிப்படுத்துவதற்காக எதிர்பாராத அல்லேலுயா திருப்பங்கள், சிக்கல்கள். உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்துவதற்காக எதிர்ப்புகள், எதிரானவைகள். தேவன் நன்மை செய்கிறவர், தீமை இல்லாதவர், தீமையும் நன்மையாக மாற்றுகிறவர் என்று நாம் சாட்சி சொல்வதற்காக தேவன் முதலை காட்டவில்லை, இடையை காட்டவில்லை, முடிவை பார்க்கும்படி செய்கிறார். ஆமேன். அன்றியும் தேவபக்தியாக நடக்க விரும்புகிறவர்களுக்கு வரும் அனைத்தும் நன்மையாக முடிய செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ரோமர் 8:28. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன் சொல்ல கேட்கிறேன். பிலிப்பியர் 1:12-14. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவனுக்கு அடிகள் வந்தது, விலங்குகள் வந்தது, ஆனாலும் சொல்கிறான், அந்த விலங்குகள் சிறை அனுபவங்கள் எல்லாம் வந்தாலும் பவுல் இடையை பார்க்கவில்லை, முடிவை பார்க்கிறான். எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபல்யம் ஆகும்படி அது காரணமாயிருந்தது. அரண்மனையில் உள்ளவர்களும் இயேசுவை குறித்து அறிந்து கொள்வதற்கு இது வழியாய் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் இதை விரும்புகிறார். கடந்து வந்த பாதை மறக்கக்கூடாது, ஆனால் இப்பொழுது முடிவை பார்த்து எல்லாவற்றையும் நன்மையாக, மேன்மையாக, ஆசீர்வாதமாக முடிய பண்ணினீரே. நீர் நல்லவர், தீமையும் இடத்தில் கிடையாது. ஆண்டவரே, தீமையையும் நன்மையாக மாற்றுகிறவர் என்று சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமேன். 2 Corinthians 4:8-18. எப்பக்கத்திலும் நெருக்கம், தள்ளப்படுகிறான், வீழ்த்தப்படுகிறான், உடைக்கப்படுகிறான், இவையெல்லாம் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவைகள் மத்தியிலே அவனுக்கு ஒரு உண்மை இருந்தது. இவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தால் கடைசியிலே சொல்கிறான், அழிந்து போகாத மிக மேன்மையானவைகளை நோக்கி இருக்கிற நாங்கள். அல்லேலூயா, ஆமென். அதிக மகிமையானதை நோக்கி இருக்கிற நாங்கள். இவைகளெல்லாம் தேவ கிருபை எங்களிலே பெருங்கும்படி செய்கிறது என்று முடிவை பார்த்து நல்லவரை, நன்மை செய்கிறவரை அறிக்கை செய்ய கர்த்த கிருபை கொடுக்க காண்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவாலயம் இடிக்கப்பட்டது, தேசம் சிதறுண்டு போனது. கர்த்தர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையெல்லாம் நினைத்தால் வேதனையாக இருக்கும். ஆனால் Esra 3:11 கர்த்தர் அப்பொழுது ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட வாய்ப்பு கொடுத்த போது மற்ற எல்லா வேதனைகளையும் மறந்து சொல்லுகிறார்கள், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்ல கேட்கிறேன். நீங்களும் நானும் ஒரு நாள் அல்ல, எல்லா நாளும் அவர் நல்லவர்தான், தீமையே செய்யாதவர், எனக்கு வரும் தீமையும் நன்மையாக மாற்றுகிறவர் என்கிற சாட்சியை உறுதியாக சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். பாதை இப்படியெல்லாம் போகிறது, இவை எல்லாவற்றிலும் நிறைவேறினது கர்த்தருடைய திட்டம். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வேதனை போல் இருந்தது, நிறைவான மகிழ்ச்சியாக முடிந்தது. அந்த கிருபை கேட்கிற எல்லா வாழ்க்கையிலும் நிறைவேற கர்த்தர் கொடுப்பாராக. இதை ஆண்டவர் செய்வதற்கு நாம் செய்ய வேண்டியதை சொல்கிறேன். Adiyagamam 42:15. Genesis 42:15. Hallelujah. இந்த மூன்று பயணங்களின் மூலமாக, whether it is unexpected turn or everything opposing or opposite to you or Hallelujah, Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெருக்கமான பாதை வழியாய் முடிவை நோக்கி செல்லு கொண்டிருக்கும் ஒரு நிலைமை இவைகளிலே கர்த்தர் இந்த மூன்று கூட்டத்திற்கும் வெளிப்படுத்தினதை போல வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தி சாட்சி சொல்ல வைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்வது, யோசேப்பு சொல்லி அனுப்புகிறான், You cannot come back unless you are accompanied by Benjamin. பென்னிமீன் உங்களோடு வராவிட்டால் நீங்கள் திரும்ப வரக்கூடாது. இதை வீட்டில் போய் சொன்ன உடனே அப்பா சொல்லிட்டாரு, யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்னிமீனும் இல்லை, என்னை பிள்ளையற்றவர்களாக்குகிறீர்களே. 12 பிள்ளை, 12:3 போனால் 9. அவன் 12:3 போனால் சைவர்னு சொல்கிறான். அவனுக்கு வேறு எந்த வாழ்க்கையிலே அவனுக்கு வேறு ஒன்றும் மதிப்புக்குரியதாக தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு உடைந்து போய்விட்டான். ஆமே. தானியம் காலியானது, வாங்கி வர வேண்டும். பிள்ளைகள் சொல்லுகிறார், போகட்டுமா? இல்லை, போக முடியாது, பென்னியமீன் அனுப்பினால்தான். இல்லை இல்லை, பென்னியமீன் அனுப்ப முடியாது, பட்டினி, வீட்டிலே பட்டினி. மனதில் வையுங்கள், எத்தனை சிக்கல்கள், திடீர் திருப்பங்கள், புரிந்து கொள்ள முடியாத எதிர்ப்புகள், இவையெல்லாம் வந்தாலும் கர்த்தர் விளக்கணும்னா உன்னை மனசில் வச்சுக்கொள்ளுங்க.
தேவன் ஒன்றை நம்மிடத்தில் கேட்கும்போது உடனே கொடுத்து விட்டால் பிரச்சனை நீடிக்காதே, கர்த்தர் உடனே பரிகாரம் தருவார். கேட்டபோதே பென்யமீனை அனுப்பியிருந்தால் என்றைக்கோ ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஆனால் ஏன் அனுப்பவில்லை தெரியுமா? பென்யமீன் வேண்டுமென்று கேட்பவர் எங்களை நன்றாய் அறிந்திருக்கிற யோசேப்பு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்பார். நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் ஏதோ கேட்கிறார், இல்லை. நம்முடைய நேற்று இன்று நாளை அனைத்தையும் தெளிவாய் அறிந்தவர் தான் சில நேரத்தில் மகனே இதை செய், மகனே இதை செய்யாது என்று நம்மிடத்தில் சொல்கிறார். நாம் எல்லாம் புரிந்த பின்பு செய்வோம் என்கிறோம். அப்படி அல்ல, என்னிடத்தில் கேட்கிறவர் என்னை எல்லாம் அறிந்தவர். அவர் சொல்லும் எல்லா காரியத்திற்கும் நான் கீழ்ப்படுவேன் என்று ஒப்புக் கொடுத்தால் ஆசீர்வாதம் வேகமாக வரும். வேதனையினால் தாமதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, Genesis 50, verses 24 and 25. ஆதியாகமம் 50 அதிகாரம் 24-25 வசனங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை அடக்கம் செய்தாகிவிட்டது. யாக்கோபின் பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். யோசேப்பு அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறான், எல்லாவற்றையும் நன்மையாக தேவன் முடிய பண்ணினார். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் உங்களுக்கு தீமை செய்வதில்லை என்று சொல்கிறான். அத்தனை காரியத்தின் முடிவையும் அங்கீகரித்து தேவனுக்கு மகிமை செலுத்துகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இவ்வளவு செய்தவர் அவர் சொன்னபடியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போக பண்ணுவார். இத்தனை செய்தவர் செய்வேன் என்று சொன்ன மீதமுள்ள அத்தனையும் செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஒன்றை செய்தவர் எல்லாவற்றையும் செய்வார். What a faith! விசுவாசத்தை பாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் மட்டுமல்ல, அப்படி கர்த்தர் உங்களை கொண்டு போகும்போது என் எலும்பையும் எடுத்து கொண்டு போங்கள் என்று கர்த்தர் எதிர்காலத்திலே செய்ய இருக்கிற காரியத்திற்கு இன்றைக்கே அவன் தன்னையும் தன் ஜனத்தையும் ஆயத்தம் செய்கிறார். இரண்டாவது நிபந்தனை அதுதான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே செய்த ஓரிரு நன்மைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்ததற்கு நினைக்காததற்கும் கர்த்தர் பதில் கொடுத்த சில காரியங்களை நினைத்து பார்த்து கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை மனதில் வைத்து, ஆண்டவரே இவைகளை எனக்கு செய்தவர், இந்த வாக்கையும் நிறைவேற்றி நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்கிற விசுவாசத்தையும் எனக்கு தாரும், அதை நீர் செய்வதற்குரிய ஆயத்தத்தையும் நான் ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்று faith and preparedness. கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, Genesis 46:29, 46:29. யாக்கோபும் அவன் குடும்பமும் பெயர் சபாவிலிருந்து, கானான் தேசத்திலிருந்து அவர்கள் இங்கு வருகிறார்கள். எல்லைக்கு வந்தபோது யாக்கோபு யூதாவை அனுப்பி உன் தகப்பன் உள்ளே வந்திருக்கிறார் என்று சொல்லி அனுப்பும்படி போகிறான். போகும்போது வேதம் சொல்கிறது, Joseph made ready his chariot, went up to Goshen to meet his father Israel. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி. யோசேப்பு யார்? தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவன். அவன் அனுப்பி தகப்பன் குடும்பம் அனைத்தையும் வருவித்திருக்கிறான். யோசேப்பு வேண்டுமென்றால் நெசிருக்கலாம், தன் அரண்மனை வாசல் வரும் வரைக்கும் அவன் பொறுத்திருந்து அல்லது கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கலாம். அவன் அப்படி செய்யவில்லை. அவன் செய்தது தன் ரதத்தை எடுத்துக்கொண்டு தன் தகப்பனிடத்திற்கு போய், அல்லேலூயா, ஆமேன். இவன் அவரை போய் அழைத்து கொண்டு போய் என்ன சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் யோசேப்பே உன்னை எவ்வளவு உயர்த்தினாலும் சரி பதவி உன் தலையில் ஏறாது, நீ முன்பு போல அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து கனப்படுத்துகிற அதே யோசேப்பு தானப்பா. பதவியோ ஐஸ்வர்யமோ உன் சுபாவத்தை மாற்றாதே, நீ என்றும் மாறாமல் ஒன்று போல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை என்பதை நாமும் நிரூபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினார். நம்முடைய தேவைகள் ஆண்டவரிடத்திலே கொண்டு வர செய்கிறது, அவருடைய சமூகத்தை நாட செய்கிறது. தேவனதை சந்திக்கிறார். சந்தித்த பின்பு அவருடைய வார்த்தையை நிரூபிக்க நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிக்க வேண்டிய வாய்ப்பை தருகிறார். நிரூபித்த பின்பு நிரந்தரமான மேன்மைக்கு அழைப்பு வர செய்கிறார், கட்டளை வர செய்கிறார், தேவன் நடத்துதல் ஏற்படும்படி செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடப்பதாக.
புரியாமல் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் எனக்கு மட்டும் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், லார்ட் அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன்ஸ் என்று கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரத்தான் கர்த்தர் செய்கிறார். உங்களை உங்களுக்கு காண்பிக்க, யோசேப்பே உன்னை காண்பிக்க, தேவனை இந்த சூழ்நிலையில் நமக்கு காண்பிக்க கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு எதிர்ப்பு, எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக வருகிறதே என்று கலங்குகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அழிப்பதற்காக அல்ல, தேவன் உன்னுடைய உங்களுடைய தேவன், பிதாக்களின் தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். உங்களை அவர் நடத்துவார். அவருடைய திட்டத்தின் கீழ் தான் இருக்கிறீர்கள் என்று நேரடியாக உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் செய்கிறார். நீங்கள் நினையாதது வருகிறதே என்று ஏங்குகிற உங்களுக்கு நினையாத ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ராஜரீக மரியாதையும் தேடி வர கர்த்தர் செய்வாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரை சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மிடத்தில் நன்மை மட்டுமே உண்டு, உம்மிடத்தில் தீமை கிடையாது, தீமையையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை படைக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் தேவனே, உம்முடைய கிருபைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு உண்பதாக தங்களை ஆராய்ந்து கர்த்தாவை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கேட்கும் காரியத்திற்கு தாமதப்படுத்தி கொண்டிருக்காமல் உடனே விட்டுவிட தீர்மானிக்க உதவி செய்தருளும். ஆண்டவரே நீர் வைத்திருக்கும் காரியத்தின் மேல் விசுவாசமும் அதற்கான ஆயத்தமும் எங்களுக்கு இருக்க செய்தருளும். என்ன நிலை ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் வந்தாலும் நாங்கள் மாறுகிற ஆளாக அல்ல, எங்கள் சுபாவத்திலே தன்மையிலே தேவன் விரும்பும் ஒரே நபராக இருக்க கிருபை தாரும். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.